அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் மறைஞ்சு போயிடுவார். அங்க இருக்கிற சீடர்களுக்கு வால்மீகிக்கெல்லாம் ஒரு மாதிரி அதிர்ச்சி. ஆனா தே காட் த மெசேஜ். அதுக்கப்புறம் வால்மீகி யோசிக்க ஆரம்பிக்கிறார், எப்படி எழுதணும், இதே ஸ்லோகா ஃபார்மேட்ல தான் எழுத போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. இப்போ மானிஷாதம் பிரதிஷ்டாம் துவம் துவமகஹ துவம் துவம் அகமஹ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்மேட்ல அதே 8888 கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி எழுத போறேன் அப்படின்னு டிசைட் பண்றார். அதுக்கப்புறம் அவரு he gets into trance, meditative ஸ்டேட்டுக்கு போறாரு. பூர்வாபிமுகமாக உட்காந்துக்கிட்டு அவர் மெடிடேட் ஸ்டேட்டுக்கு போறாரு. அந்த ஸ்டேட்ல அவரு எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறார். அவருக்கு கை மேல வச்ச நெல்லிக்கனி மாதிரி ராமாயணம் மொத்தமா தெரியுது. இப்போ ஸ்ரீமதாத்ரேநாதாரியான் குருணத் பிரமான் குருன் ஸ்ரீராம பிரமுகான் வந்து ஸ்ரீமத் ராமானுஜமின் நவமி லக்ஷ்மண யோகீந்திர பாதசிவேகதாரத்தின் ஸ்ரீராமம் புதநாதாரியம் ஸ்ரீபாஷ்யாமதசாகரம் ஸ்ரீபாஷ்யகார சிஷ்யாயா ஸ்ரீமதாத்ரேய கோத்ரினே ஸ்ரீராமஜுகுருவே மங்களம் துங்கவஸ்தே. ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாகீஸ்ரீ வேதாந்தாச்சாரியவரியோமே ஸ்மிதத்தாம் சதாகதி குருபியா தத்குருபியச்ச நமோவாகமதீமஹே விரணீமச்ச தத்ராத்யோ தம்பதே ஜதாம்பதி ஸ்வசேஷபூதேன மயா ஸ்ரீயை சரபிரசதை விதாத்தும் பிரீத்தமாத்மானம் ஸ்ரீமான் பிரகமதே ஸ்வயம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. யஸ்யத்வ்ரதவக்த்ராத்யாஹ பாரிஷத்யாஹ பர்ஷதம் விக்னம் நிக்னதசததம் விஷ்வக்சேனம் தமாஸ்ரயே. கூஜம் தம் ராமராமேதி முதரம் முதராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிதம். வெல்கம் யூ ஆல் ஃபார் திஸ் எபிசோட். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுல ரெண்டு கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஆஜானு பாகு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் அப்படின்னா, அந்த நீ வரைக்கும் அவரோட பாகு தோல் போகுது, நீள் அவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை அப்படியே எடுக்கக்கூடாது. ஆஜானு அப்படின்னா நீ தாண்டிட்டு அப்படின்ட்டு. ஸோ அவரோட தோல் எவ்வளவு நீளமா இருக்குன்னா அது அந்த நீ நீ கேப்ப தாண்டி போகும் அவ்வளவு நீளமா இருக்கு. அது ஒண்ணு ஒரு கிளாரிபிகேஷன். செகண்ட் ஒன், இந்த பரத்வாஜர் கிட்ட வால்மீகி சொல்றாரு இல்லையா, சம்மரைஸ் வெர்ஷன் ஆஃப் ராமாயணம், எப்படி நாரதர் வால்மீகி சம்மரைஸ் வெர்ஷன் ஆஃப் ராமாயணம் சொன்னாரோ அதே மாதிரி வால்மீகியும் பரத்வாஜருக்கு சம்மரைஸ் வெர்ஷன் ஆஃப் ராமாயணம் சொல்றாரு. அதை நாம பார்த்தோம். மறுபடியும் ராமாயணத்துல மறுபடியும் சொல்லலை. பட் எப்படி நாரதர் ஃபியூச்சர் டென்ஸ்ல பவிஷ்யத்துல நடக்கிறத சொன்னாரோ, உத்தரகாண்டம் பாட் ஆஃப் ராமாயணத்தை சொன்னாரோ, ரெண்டு மூணு ஸ்லோகம் தான் சொன்னார். அதே மாதிரி வால்மீகியும் ஃபியூச்சர்ல நடக்க போறது அப்படியே சொல்றாரு உத்தரகாண்டத்தை பாட்ஸ். அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதை நான் மிஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. அங்க எந்த குழந்தையும் சாகல, அப்புறம் எந்த ஸ்திரீயும் விதவ ஆகல அப்படின்னு இருக்கு. இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எந்த குழந்தையும் சாகல அப்படின்றது உத்தரகாண்டத்துல ஒரு குழந்தை இறந்து போவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் அது பிழைக்கும், இட் வில் பி அகெயின் ரீகெயின் இட்ஸ் லைஃப். அது எப்படின்றது உத்தரகாண்டத்துக்கு வரும்போது பாக்குறோம். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதான் நான் சொன்னேன். அது ஒண்ணு. செகண்ட் ஒன், எந்த விதவையும் இல்லை ஸ்திரீக்கள்ல அப்படின்னு சொன்னா டவுட் வரும். என்னன்னா எப்படி ராமருக்கு மூணு பேர் தாயார் இருக்காங்க, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லையே, தசரதர் இல்லையே, அவர் தான் இறந்துட்டாரு முன்னாடியே, அப்ப எப்படி விதவை இல்லைன்னு சொல்லலாம் அயோத்தியில அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அதுக்கு ரெண்டு மாதிரி ஆன்சர்ஸ் இருக்கு, அது ரெண்டுமே அவனை சொல்லிட்டு. ஒன்னு, சில பேர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தவ அப்படின்னா உடையன் ஆர் லார்ட் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், மாதவ அப்படின்னு பாக்குறோம். மாதவ அப்படின்றது விஷ்ணுவோட பேர். எதுக்கு மாதவா அப்படின்னு பேரு, அவரு மாக்கு, மா அப்படின்னா தாயா இருக்கு மகாலட்சுமிக்கு, உடையரா இருக்காரு, லார்டா இருக்காரு அப்படின்றதுனால மாதவ. யாருக்கு தவ அப்படி இல்லையோ அவங்க விதவ ஆர் விதவே, ஸ்திரீகளுக்கு சொன்னா விதவே. இப்போ தசரத இல்லாததுனால அட்லீஸ்ட் கௌசல்யா சுமித்ரா அண்ட் கைகை சுட் பி கன்சிடர்ட் அஸ் விதவே ரைட் அப்படின்னு கேள்வி இருக்கலாம். அது எப்படி கருத்து சொல்றாங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷனுக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னாலும் ஒரு குழந்தை இருக்கு
which is able to protect the mother அப்படினா அவங்கள விதவையா கன்சிடர் பண்ண கூடாது அப்படினு சொல்றாங்க தர்மசாஸ்திரத்துல. சோ இங்க ராமர் இருக்காரு, பரதர் இருக்காரு, சத்ருக்னர் இருக்காரு, பரதர் இருக்காரு, and they are very much capable and have ability to take care of their mother, protect their mother, safeguard their mother அப்படிங்கற பட்சத்துல அவங்கள விதவையா எடுக்க தேவையில்லை. அது one example or one way of looking. Second way of looking, okay, தசரதர் இல்லன்றது இல்லனாலும் இவங்க மூணு நாலு பேர் பாத்துக்கிறாங்க அப்படின்றதுனால அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வாட் அபவுட் அதர் சிட்டிசன்ஸ், அங்கே இந்த மாதிரி நடந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேள்வி எடுக்கலாம். அது எப்படி பாக்கலாம்னா, ராமர் எல்லாருக்கும் லார்டா இருக்காரு, எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருமே சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு குழந்தை சேஃப்கார்ட் பண்ற மாதிரி அவரோட பேரண்ட்ஸ் அப்படி பாத்துக்கிறதுனால யாருமே விதவை இல்லைன்னு சொல்லியிருக்காரு வால்மீகி அப்படின்னு சில பேர் சொல்றாங்க கமெண்டேட்டர்ஸ். ஸோ இதுதான் அங்க இருக்கிற ஒரு சூக்ஷ்மம், அதை நான் மிஸ் பண்ணிட்டே சொல்லும்போது டூ கிளாரிபிகேஷன்ஸ் ஐ வாண்ட் டு கிவ். ஓகே, கண்டினியூங் ஃபர்தர், நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னா, ஸ்ப்ரெட் பண்ணும் வால்மீகி ராமாயணத்தை அப்படின்னு வால்மீகி யோசிக்கிறாரு. அந்த அந்த காலகட்டத்தில் அந்த அந்த நேரத்தில் அவருக்கு சீடராக இருக்கிற ரெண்டு பேர் லவகுஷர்கள், அவங்க ராமா சீதையோட புதல்வர்கள், அவங்களோட பசங்க அப்படின்றது பாலகாண்டத்துல இங்க சொல்லப்படாவிட்டாலும் ராஜபுத்திரர்கள் அப்படின்னு கிளியராகவே எழுதியிருக்குதுல இந்த தேர்ட் சர்க்கத்திலேயே எழுதிருக்கு. ஸோ ராஜபுத்திரர்கள்னு கிளியராகவே தெரியும். அப்படி ரெண்டு பேர் லவகுஷர்கள், அவங்க வேத விசாரதர்கள், எல்லாருமே கத்துருக்காங்க, சங்கீதத்திலையும் பாண்டித்யம் இருக்கு, அவங்களுக்கு நல்லா பாடுறாங்க. அவங்கள வச்சு பரப்பணும் அப்படின்னு நினைக்கிறாரு, ஏன்னா பிகாஸ் தே ஷோ இன்ட்ரெஸ்ட். ஸோ வால்மீகி திங்ஸ் இவங்களை வச்சு பறக்கலாம் அப்படின்னு பரப்பலாம், ஸ்ப்ரெட் பண்ணலாம் ராமாயணத்தை அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த குழந்தைங்களும் நிறைய இடத்துல போய் பாடிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு டைம்ல கம்ப்ளீட் ராமாயணத்தை ஆசிரமத்திலேயே அவங்க தே டூ அரங்கேற்றம் நடத்தும். அங்கேயே சொல்றாங்க, ஆசிரம வாசிகளுக்கு அந்த ரிஷிகளுக்கு ரித்விஜர்களுக்கு ரொம்ப பிடிச்சி இருக்கு, ஏன்னா அவ்வளோ அருமையா பாடுறாங்க, ஸ்ருதிபத்தமாக பாடுறாங்க, லயபத்தமாக பாடுறாங்க. ஸோ தேர் வெரி குட் மாதுரியமா, ஸோ வெரி மெலோடியஸ் வாய்ஸ்ல பாடுறாங்க. அந்த பாவங்கள் நவரசங்களும் நல்லா தெரியற மாதிரி பாடுறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமாயி மகிழ்ச்சி அடைந்து அங்க இருக்க ரத்வஜர்கள் எல்லாருமே ஏதாவது பாரிதோஷகமா புரஸ்காரமா ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். சில பேர் வல்குலத்தை கொடுக்குறாங்க, சில பேர் கோபினத்தை கொடுக்குறாங்க, சில பேர் இந்த குண்டலத்தை கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கொடுக்குறாங்க. எதுவுமே இல்லாதவங்க ஆசையை வணங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அங்க வரைக்கும் பார்த்துருங்க. இதுக்கப்புறம் ஃபோர்த் சர்க்கத்துல லாஸ்ட் பார்ட் நம்ம விட்டு இருந்தோம், அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இப்படியே இவங்க லவகுஷர்கள் நிறைய இடத்துல பாடிட்டு இருக்கும்போது இதை பத்தி தெரிய வருது ராமருக்கு. ராமர் இவங்களை ஆஸ்தானத்தை கூப்பிட்டு வச்சு அங்க பாடுறதுக்கு ஃபெசிலிட்டி பண்றாரு. ஒரு அசம்பி ஹால் ரெடி பண்ணி அங்க எல்லாருமே வர வச்சு எல்லாருமே கேட்கறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு போடியம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு லவகுஷர்கள். லவகுஷர்கள் வந்து அருமையா பாடுறாங்க, அது கேட்டு ராமர் மட்டும் இல்லை அங்க இருக்கிற எல்லாருமே மெஸ்மரைஸ் ஆயிடும். ஸோ இதுதான் ஃபோர்த் சாப்டரோட சர்க்கத்தோட எண்டிங் பார்ட். சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வரைக்கும் வால்மீகி எழுதல, உத்தரகாண்டத்தையும் எழுதல, இந்த ஃபோர் பார்ட்ஸை எழுதல. உத்தரகாண்டம் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபோர் பார்ட்ஸ் எடுத்தா தான் கரெக்டா இருக்கும். உத்தரகாண்டம் எடுத்து இந்த ஃபோர் பார்ட்ஸ் எடுக்கலன்னா அது கரெக்டா வராது. அப்போ ராஜபுத்திரர்கள்னு எப்படி சொல்றீங்க, அந்த மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம் வந்து. ஃபிஃப்த் சர்க்கத்திலிருந்து இந்த ப்ராப்ளம் இல்லை. ஃபிஃப்த் சர்க்க தொடக்கம் எப்படி ஆகும் அப்படின்னா, மனு சக்கரவர்த்தி அப்படின்றவர் கோசல ராஜ்யத்தை நிர்மித்து அங்க அயோத்தியை அப்படின்ற ஒரு நகரத்தை நிர்மித்தார் அப்படின்னு வரும். அங்கிருந்து ஆரம்பிக்கும். ஸோ அங்கிருந்து லவகுஷரோ இல்ல உத்தரகாண்டத்து சில பார்ட்ஸோ எதுவுமே அங்க தேவைப்படாது. ஸோ அதனால என்ன சில ஸ்காலர்ஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் ஃபோர் சாப்டர்ஸ் விச் ஆர் டாக்கிங் அபவுட் பவிஷ்யத் காலம் ஃபியூச்சர் டென்ஸ், அது தேவையில்லை, அது மோஸ்ட் ப்ராபபிளி வால்மீகி எழுதல. நடந்து முடித்த பிறகு மேபி வால்மீகி ஆசிரமத்துல வேற ஏதாவது எழுதியிருக்கலாம், அது வால்மீகி எழுதினாரு அப்படின்னு சொல்றதுக்காக ஃபியூச்சர் டென்ஸ்ல போட்டு எழுதியிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா வீணோ அந்த மாதிரி சில ஸ்காலர்ஸ் எடுக்கிறது இல்லை. பிரம்மாலிருந்து வரம் பெற்றதுக்கு அப்புறம் மகர்ஷியா இருக்கிற தேவர்ஷியா இருக்கிற நாரதருக்கும் இங்க ரெண்டு பேருக்குமே வால்மீகி பிரம்மாலிருந்து வரம் பெற்றுக்கொண்டார், அதனால அவர் ஃபியூச்சர் தெரிய வாய்ப்பு இருக்கு. தேவர்ஷி நாரதர் அவருக்கும் ஃபியூச்சர் தெரிய வாய்ப்பு இருக்கு, அதனால ரெண்டு பேருமே ஃபியூச்சர் சொன்னதும் தவறு இல்லை அப்படின்னு சில பேர் கருத்து வைக்கிறாங்க. எனி விச் வேஸ் ஃபர்ஸ்ட் ஃபோர் சாப்டர்ஸ்ல கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்காலரி டிபேட் இருந்தாலும்
fifth chapter lindu, which is the description of Ayodhya, and then it's a description about Dasharathan and description about his ministerial cabinet. அதுக்கு அப்படியே அப்படியே கண்டினியூ ஆகும். இதுல எந்த பெரிய டிபேட்ஸ் இல்ல, எல்லாருமே நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க திஸ் ஷுட் பி த ஸ்டார்ட் ஆஃப் வால்மீகி ராமாயணம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இப்ப ஆரம்பிக்க போறோம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கோசல தேசம் அப்படி அங்கிருந்து தொடங்கும். சமஸ்த பூமண்டலத்தையும் மனு சக்கரவர்த்தி ஆரம்பித்து மகாத்மனான இக்ஷ்வாகுக்கு அதை ஒப்படைக்கிறார். அவங்களும் நல்ல வைபவத்தோட கிராண்டியர், லார்ட் ஆஃப் கிராண்டியர், தி கீப் ரூலிங். அதே மாதிரி ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் இக்ஷ்வாக் வம்சத்துல இந்த இடத்தை ரூல் பண்ணிட்டே வராங்க. சகர சக்கரவர்த்தி அவரோட பிள்ளைகளால உருவாக்குனதுனால சாகரம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த ஓஷன்ஸ், இந்த கடல், அது சாகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்கதான் உருவாக்குனாங்க அப்படின்னு அந்த ஸ்டோரி வரப்போகுது, நம்ம பார்க்க போறோம் எப்படியும். அங்கதான் இந்த ஸ்ரீமத் ராமாயணம், சாரி, அந்த மாதிரி அந்த மாதிரி இக்ஷ்வாக்கு வம்சத்துல சகரனுக்கு அப்புறம் நிறைய கிங்ஸ் வராங்க. அவங்க கோசல ராஜ்யத்தை ஆண்டுட்டு வராங்க. அந்த அப்படிப்பட்ட கோசல ராஜ்யத்துலதான் இந்த ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்ற ஒரு பூஜ்யமான புனிதமான ஒரு கதை நடக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ ராமாயண காவியம் தர்மார்த்த காம மோட்சங்களை பத்தி, புருஷார்த்தங்களை பத்தி ஒரு நல்ல விசிலேஷனை கொடுக்குற ஒரு கிரந்தமா இருக்கு. யாரு யார் எல்லாருமே இது ஒரு ஜெலசியோ என்யஸ் நேச்சர் எதுவுமே இல்லாம இது கேட்டு இதுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல தொடங்குறாங்க. சரயு நதி தீரத்துல பக்கத்துல ஒரு ராஜ்யம், கோசலம் அப்படின்னு அதுக்கு பேர். ரொம்ப பெரிய ராஜ்யம், விசாலமா இருக்கு. அங்க பிரஜைகள் ரொம்ப டெவலப்டா இருக்காங்க. அயோத்தியை அப்படின்ற ஒரு சிட்டி அதுக்குள்ள, அதுதான் கேபிட்டல் சிட்டி, ராஜதானி. மனு சக்கரவர்த்தியே அந்த நகரத்தை நிர்மித்தார். அந்த சிட்டி 12 யோஜனம் லென்த்ல, 3 யோஜனாஸ் பிரெத்ல இருக்கு. நல்ல பிளான்டு சிட்டி, எல்லாமே ப்ராப்பர் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருக்கு. ஈவன் த ஷாப்ஸ் அந்த ரோட் சைட், அதுவுமே ஆர்டர்லியா ஒரே சமமா பக்க பக்கத்திலேயே கிளீனா அரேஞ்ச் பண்ணி இருக்கு. யுத்தத்துக்கு தேவைப்படுற ஒரு மிலிட்ரி வார்ஃபேருக்கு தேவைப்படுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ்ல லொகேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் பத்தி இங்க சொல்றாங்க, சதாக்னி அப்படின்ட்டு. சதாக்னி இஸ் பேசிக்கலி சம்திங் லைக் எ கெனான் விச் ஷூட்ஸ் ஃபைரி கெனான்ஸ், ஐ மீன் ஃபைரி புல்லட்ஸ் ஆர் நாட் புல்லட்ஸ், which shoots fiery items out of it, 100 items at a time. அப்படி இருக்குதான் சதாக்னி அப்படின்னு பேரு. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன நினைப்போம்னா, இது ரொம்ப லேட்டர் பார்ட் ஆஃப் தி ஹிஸ்டரியில தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் வால்மீகி மென்ஷன்ஸ் தட் இஸ் ராமாயணம், தட் இஸ் ஒன் திங். வால்மீகி ராமாயணம் மட்டும் இல்லாமல் யஜுர்வேத ஆரண்யத்திலையும் இது இருக்கு, இந்த சதாக்னி பற்றி சொல்லியிருக்கு. ஸோ அந்த சதாக்னியும் லொகேட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸில். ஸோ ஹைலி மிலிட்டரிஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த இடத்தை. ஏன்னா அங்கங்க நாட்டியசாலையும் இருக்கு, மீன்ஸ் இந்த பரதநாட்டியம் எல்லாம் நம்ம பார்க்கறோம் இல்லையா, கர்நாடிக் மியூசிக் ஸ்கூல்ஸ், அந்த மாதிரி மியூசிக் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு. மேங்கோ க்ரூவ்ஸ் இருக்கு, கார்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அயோத்தியா சிட்டிக்கு வெளியே ஒரு 2 யோஜனாஸ் பிராகாரம் அப்படியே அது விட்டு வச்சிருக்காங்க. ஸோ தட் யாராவது உள்ள நுழையணும்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சி தடுக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ யாராலையும் அவ்வளோ ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண முடியாது இந்த இடத்தை. அதனால தான் இந்த ஊருக்கு பேரு அயோத்தியா அப்படின்னு வந்தது. மீனிங் என்னன்னு சொல்லிடுறேன், யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு அயோத்தியா, ஆர் ஜெயிக்க முடியாதுன்றது காரணத்தினால அபராஜிதா அப்படின்னு கூட கூப்பிடுறாங்க இந்த சிட்டியை. சாகேதபுரி அப்படின்னு கூட இந்த ஊருக்கு பேர் இருக்கு. வால்மீகி ராமாயணம் சொல்லப்படாத ஒன்று சொல்லிட்டேன், இந்த அயோத்தியா சிட்டியில தான் நாம் இப்போ ராமர் பிறந்தாருன்னு மட்டும் சொல்றோம் இந்த ராம்லாலா ராம் ஜென்மபூமி கேஸ்ல வரும்போது. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் சீக்ரெட் ஃபார் ஹிந்துஸ், ராமாயணத்தை நம்புறவங்களுக்கு மட்டும் இல்லாம ஜெயின்ஸ், அப்கோர்ஸ் ஜெயின்ஸ் ஆல்சோ ஹேவ் தேர் ஓன் ராமாயணம், தேர் ஓன் வெர்ஷன் ஆஃப் ராமாயணம் இஸ் பிட் டிஃபரெண்ட், அவ்வளோதான்.
சோ அவங்க தீர்த்தங்கராசும் அஞ்சு பேர் தீர்த்தங்கராஸ் ஆஃப் ஜெயின்ஸ் ஆர் பார்ன் இன் அயோத்தியா அண்ட் ராமா ஹூ இஸ் நாட் அ தீர்த்தங்கரா இன் ஜெயின சம்பிரதாயா ஹி இஸ் எ பலபத்ரா சோ இஸ் தி எய்த் பலபத்ரா அண்ட் கிருஷ்ணா இஸ் நைன்த் பலபத்ரா சோ ராமா கிருஷ்ணா அவங்களும் ஒரு பார்ட் ஆஃப் ஜெயினாஸ் அவங்க சம்ஸ்கிருத்திலையும் அவங்க கல்ச்சர்லயும் அது இருக்கு ஆனா இஸ் தேர் நாட் தீர்த்தங்கராஸ் ஆர் தேவர்கள் அந்த மாதிரி இல்லை பட் சம்திங் பியாண்ட் நார்மல் ஹியூமன் மேல இருக்காங்க அப்படி பார்த்தாலும் அங்கேயும் ராமர் அதுபடியும் அயோத்தியில தான் பிரிந்திருக்கார் எனிவே ஸோ இப்படிப்பட்ட அயோத்தியா ஸோ யாருமே உள்ள வந்து ரொம்ப ஈஸியா அட்டாக் பண்ணி ஜெயிக்க முடியாது அப்படின்ற அப்படி இருக்கிற ஒரு அயோத்தியா இங்க சாமந்த ராஜர்கள் கப்பா காணிக்கைகள் அப்படின்னா டாக்ஸஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருப்பாங்களா தசரதனுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்படி ஒரு காட்சி நடந்துட்டு இருக்கும் ஜென்ரலா ஸோ தசரதன் நல்லா ஆண்டுட்டு வந்தாரு சாமந்த ராஜர்கள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அனுகுணமா இருந்தாங்க ஒபீடியண்டா இருந்தாங்க நோ என்ன சொல்றது ரிவோல்டிங் அகேன்ஸ்ட் தி மெயின் கிங்டம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை அவ்வளவு நல்லா இருக்கு இங்க பிசினஸ் ஹப்பா இருக்கு இந்த அயோத்தியா நிறைய இடத்துல இருந்து வியாபாரிகள் வந்து இங்க பிசினஸ் பண்றாங்க வேற வேற தேசத்திலிருந்து எல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இங்க நிறைய அனிமல்ஸ் ஆர் டொமஸ்டிக்கில் ஆல்சோ லைக் யானை குதிரை பசு ஆர் கேமல்ஸ் புல்ஸ் டாங்கீஸ் இது எல்லாமே டொமஸ்டிக்கலாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல இந்த அயோத்தியா சிட்டிக்குள்ள இந்த சிட்டியில நிறைய பெரிய பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் இருக்கு விச் ஆர் ஆர்னமெண்டட் டெக்கோரேட்டட் வித் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்றாரு We don't know how many stories of the buildings. There are 3-story, 4-story, 5-story. But commentator, one of the commentator, Rangana Sharma says, it is 7-story building. But exactly Valmiki Ramayana, 7 or 5-story. There are tall buildings. Not just that. He also says Vimana Griham. I'm not exactly knowing what exactly it means. Of course, it doesn't mean flying buildings. Maybe... ஹைட்ல கட்டப்பட்ட ஒரு பில்டிங்ஸா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் அங்க ஸோ அந்த மாதிரி பேலஸஸ் ஆர் அந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாமே இருந்தது ஒரு ஒரு வீடுக்கு நடுவிலும் ஒரு காரிடார் இருக்கு அந்த காரிடார் எல்லாமே கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு எல்லாம் பிரீஃபா டிஸ்கிரிப்ஷன் சொல்றாங்க அயோத்தியா பத்தி இங்க ரைஸ் தேவர் க்ரோயிங் ரைஸ் அண்ட் தே யூஸ் டு கெட் ஒயிட் ரைஸ் அப்படின்னு சொல்றாரு வால்மீகி அது மட்டும் இல்லாம ஸ்வீட் வாட்டர் கிடைக்கும் இஸ் ஆஸ் ஸ்வீட் அஸ் சுகர் கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இங்க டிஸ்கிரிப்ஷன்ல எப்பவுமே மங்கள வாத்தியங்கள் லைக் வீணா துந்துபி ஆர் மிருதங்கம் இந்த மாதிரி சவுண்ட் எப்பவுமே கேட்டுட்டு இருக்குமா அயோத்தியால அப்படிப்பட்ட ஒரு நகரம் அங்க சாஸ்திரம் தெரிஞ்ச மகா விசாரதர்கள் மகா பண்டிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க இவன் தி ஆர்மி மென் ஆர் வெரி வெல் ட்ரெயின் வெரி வெல் ஸ்கில்ட் இன் தேர் வார்ஃபேர் எல்லா மாதிரி எக்யூப்மெண்ட்ஸையும் வார்ஃபேர் திங்ஸையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி இருந்தாலும் ஈவன் தோ தே வர் சோ கேப்பபிள் சோ ஏபிள் அப்படி இருந்தாலும் யாராவது சரண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க தி ஹைட் தெம்செல்ஃப் ஆர் தி ரன் அவே ஃப்ரம் தி பேட்டில் ஃபீல்ட் அவங்கள வதிக்கிறது இல்லை தே வோன்ட் ஹண்ட் தெம் அண்ட் கில் தெம் அந்த மாதிரி ஆளுக்கு கிடையாது தய இருக்கிறவங்க தேர் வெரி மச் கேப்பபிள் ஆஃப் யூசிங் தோஸ் ஐட்டம்ஸ் அண்ட் யூடென்சில்ஸ் ஆர் ஷுட் சே எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கில்லிங் தி பீப்புள் பட் ஆனால் அப்படிப்பட்டவங்க இல்லை தயோட இருக்காங்க அந்த நபர்களும் எல்லா சாஸ்திரத்தும் கத்து இருக்க தே ஹவ் லேர்ன்ட் இட் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இடத்துல நிறைய ரிஷிகள் அந்த நபர்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது இதுதான் ஃபிஃப்த் சர்க்கார் சித்து சர்க்கார்ல தசரதன் பத்தி சொல்ல தொடங்குறார் லவகுஷர்கள் தசரதன் வேத வேதாந்தங்களை அறிஞ்சு வித்வாம்சனா அவ ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு இந்த மாதிரி இருக்கிறதுனால பிரஜைகளுக்கும் சிட்டிசனுக்கு மக்களுக்கும் அவனை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அவன் ஒரு அதிரதனா இருந்தா அதிரதன் மீன்ஸ் கிரேட் வாரியர் அவர் அதிரதனா இருந்தா தசரதன் அவன் யாகங்களை நிறைய பண்ணிட்டு இருந்தான் அவன் தர்மசீலனா இருந்தான் சத்தியவந்தனா இருந்தான்
அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தான் அவனோட சென்சஸ் ஜிதேந்திரனியா இருந்தான். அவனுக்கு சத்துவ எனிமீஸ நிகிரம் பண்றதும் தெரியும், அப்படின்னா அவங்கள கட்டுப்படுத்துறதும் தெரியும், ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி எப்படி அவங்க கூட வாழ்றதுன்னு தெரியும். அப்படிப்பட்ட ராஜா தசரதன் ஒரு ராஜர்ஷி மாதிரி இருந்தான். அதனால அவனோட ஃபேம் மூ உலகத்திலையும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மனு சக்கரவர்த்தி முன்னாடி ஆழ்ந்துட்டு இருந்தாரோ, ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருந்தாரோ, தர்மமான தர்ம மார்க்கத்துல சாஸ்திரோத்தமா ராஜபாலனம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, பாலன பிரஜாபாலனம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி தசரதனும் பாலன் பண்ணிட்டு இருந்தான், பாலனம் பண்ணிட்டு இருக்கான், பிரஜை மக்களை பார்த்துட்டு இருக்கான். அந்த சிட்டில அந்த ஊர்ல மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவங்கக்கிட்ட ரொம்ப வெல்த் இருக்கு, தேர் வெரி வெல்தி, யாருமே பிச்சைக்காரன் அப்படின்ற மாதிரி யாருமே இல்லை, தேர் வெரி மச் வெல்தி. அதனால அவங்களுக்கு தேர் சாட்டிஸ்ஃபைட், தேர் நாட் கோயிங் ஆஃப்டர் பரதனார் பரநாரி, மீன்ஸ் மற்றவங்களோட தனத்தை எடுக்கணும் அப்படின்றதோ, இல்ல மற்றவங்களோட பெண்களை பத்தி அவங்க மேல கண் போடுறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பரிசுத்தமா இருக்காங்க, எவ்ரிபடி ஆர் பியூர்ன்ற மாதிரி இருக்காங்க. அங்க இவ்வளவு காசு இருந்தாலும் சில பேர் கஞ்சூசா இருப்பாங்க, மைசர்லியா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒருத்தனும் கிடையாது. எவ்ரிபடி இஸ் ரெடி டு ஸ்பெண்ட் மோர், அப்படிதான் இருக்காங்க எல்லாருமே, அப்படி இருக்காங்க பிரஜைகள் மக்கள் அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் மென், ஈவன் விமன் அலாங் வித் மென் எல்லாருமே தர்ம பாலனம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க இந்திரியத்தை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க, சதாச்சாரவந்தரா இருந்தாங்க, சாஸ்திரத்தை சொல்லப்பட்டு வாழ்றவளா இருந்தாங்க, வாழ்றவங்களா இருந்தாங்க எல்லாருமே. நாட் ஜஸ்ட் விமன் ஆர் மென், எவ்ரிபடி யூஸ்ட் டு ஹேவ் ஒரு குண்டலம், இயர் ரிங்ஸ் எல்லாருமே போட்டுட்டு இருந்தாங்க, அந்த காலத்து ஒரு ட்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருமே இயர் ரிங்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க, தலையிலையும் அங்கேயும் சிராபரணம் ஏதாவது ஒரு ஆபரணம் போட்டுட்டு இருந்தாங்க, குரல்லையும் நிறைய நிறைய மாலைகளை போட்டுட்டு இருந்தாங்க. யாருமே அல்ப போகத்துல ஈடுபடுறவங்களா இல்ல, அல்ப போகம் அப்படின்னா சீப் என்டர்டைன்மெண்ட்ல ஒரு சீப் சாட்டிஸ்பாக்சனுக்காக இது யாருமே போறது இல்லை அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் அப்யூஸ் வச்சுக்கோங்க, இட்ஸ் வெரி சீப், அந்த மாதிரி போய் சந்தோஷப்படுறவங்க யாருமே இல்லை. பட் நாங்க காவியத்தை படிச்சு காவியத்தை கேட்டு ரசிப்போம், அதுலேருந்து மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. தேவர் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், தேவர் குட் இன் என்டர்டைன்மெண்ட், ஏன்னா நம்ம நாட்டுசாலை இருக்கும் நீ பார்த்தோம், மியூசிக் ஸ்கூல்ஸ் இருக்கு நீ பார்த்தோம், ஸோ நிறைய டான்ஸ் மியூசிக் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. They were into all these things. They were enjoying life. அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே குளிச்சு பியூர் கிளீனான ட்ரெஸ் போட்டு ஸோ தே வர் ஆல்வேஸ் புட்டிங் சென்ட்ஸ் சுகந்த திரவியங்களை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாங்க, மிஷ்டான போஜனம் அப்படின்னு சொல்லணும், ஃபுல் மீல்ஸ், 10 course meals ஆர் 15-16 course meals சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டு இருந்தாங்க எல்லாருமே, யாருமே ஐயோ பசி அப்படின்ற மாதிரி யாருமே இல்லை, தேர் ஆல் தேர் ஆல் குட், அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க ஒரு திருடன் என்றதுமே இல்லை, ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்கு, எவ்ரிபடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னும் போது எதுக்கு திருட போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அங்கரார் பத்தி சொல்றாங்க, இந்த பிராமணர்கள் எல்லாருமே படித்தவளா இருக்காங்க, எவ்ரிபடி ஹஸ் ஸ்டடிட் வேத வேதாந்த வியாக்கரணா சாஸ்திர கிரந்தங்கள் எல்லாமே படித்து ஒரு வித்வானா இருக்காங்க, சும்மா படிச்சு முடிச்சோன்னு இல்லாம தே ஆர் ஹேவிங் பாண்டித்யம், புலவர்களா இருக்காங்க, யாரும் முட்டாளனியே கிடையாது, எவ்ரிபடி இஸ் லேர்ன் வெல் லேர்ன் வெல் எஜுகேட்டட், யாருக்கு ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தருக்கு என்வியஸ் நேச்சரோ ஜெலசியோ அந்த மாதிரியும் இல்லை, ஐயோ இவன் அசக்தன் அப்படின்னு சொல்றது யாருமே இல்லையா, எவ்ரிபடி இஸ் ஏபிள் அண்ட் கேபபிள், எல்லாருமே ஆஸ்திகளா இருந்தாங்க, மீன்ஸ் தெர் இஸ் நோ நாஸ்திகம், யாருமே நாஸ்திகர்களா இல்லை அப்படின்னு வால்மீகி சொல்றாரு, யாருமே இல்லிட்ரேட் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எல்லா ஸ்திரீ புருஷர்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க, கிளாமரஸா இருந்தாங்க, ஸோ தே வர் லிவிங் லைக் தட், எல்லாருக்குமே ஒரு நேஷனலிஸ்டிக் ப்ரைட் இருக்கு, ராஜபக்தி இருக்கு, ராஷ்டிரபக்தி இருக்கு. ஸோ நேஷன்ஹுட் அப்படின்றத பத்தி நிறைய பக்தி இருக்கு, எல்லாருமே தானசீலர்களா இருக்காங்க. குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன் கிராண்ட் சில்ட்ரன் இவங்க எல்லாமே சேர்ந்துதான் குடும்பமா இருக்கு, எல்லாருமே இந்த மாதிரி சேர்ந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க.
பிராமணர்களை அனுசரித்து சத்திரியர்கள், சத்திரியர்களை சத்திரியர்களை அனுசரித்து வைஷ்யர்கள், வைஷ்யர்களை வைஷ்யர்களை மட்டும் இல்லாம இந்த மத்த மூணு வர்க்கன வர்ணத்தையும் அனுசரித்து சூத்திரர்கள், எல்லாருமே தர்மத்துக்கு ஏத்த மாதிரி சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி வாழ்ந்துட்டு வந்துடுறாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தசரதனோட ஆர்மி அவர் அந்த இருக்க அந்த சைன்யத்துல இருக்கிற ஆங்கிலம் பத்தி சொல்றாங்க, தேவர் ஆல் வெரி வெரி வெல் ட்ரெயின் அண்ட் யாருமே நேஷனுக்கு அவர் அவரோட ராஜ்யத்தை பத்தி கேவலமா பேசினாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. They used to go out. They were having pride in their culture, in their nation. அந்த மாதிரி இருந்தாங்க. எக்காரணத்துக்கொண்டு அவமானம் சகிக்கிற மாதிரி யாருமே இல்லை. தேவர் ஹேவிங் ப்ரைட். யுத்திர தந்திரத்திலையும் வார் ஸ்கில்ஸ்லையும் வார்ஃபேர்லையும் அந்த வே ஃபார்மேஷன்ஸ் அந்த அந்த ஃபார்மேஷன்ஸ் எல்லாருமே எல்லாருமே சைன்யத்தில் இருக்கிற எல்லாருமே கம்பீரமா தேவர் வெரி ஏபிள் அண்ட் கேப்பபிள் ஆஃப் தட். வி நியூ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்றார். தசரதனோட ராஜ்யத்துல குதிரைகள் யானைகள் நிறைய இருந்தன. And he used to even import these from other places. அப்படி சொல்றாங்க வால்மீகி. For example, அவர் சில horse types பத்தி சொல்றாரு. Few horse varieties were imported from Cambodia, Bahlika, Vanayu, Sindhu desham. அங்க இருந்தெல்லாம் import பண்ணிருந்தாங்க. Sindhu desham, Bahlika, Cambodia அப்படி சொன்னா இந்தியாவுக்கு ரொம்ப வெளியே நினைச்சிருவானா? Present day இந்தியால இருந்து வெளியே இருந்தாலும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அயோத்தியா கௌசல தேசத்திலிருந்து வெளியே, பட் ஸ்டில் பாரதம் அப்படி எடுத்தீங்கன்னா பாரத வருஷத்துக்குள்ளேயே இருக்கு. காம்போஜம் பஹலீக்கம் எல்லாமே. ஸோ அங்கிருந்து இம்போர்டட் ஹார்சஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஹார்சஸ் அப்படின்றது சில பேர் என்ன சொல்றாங்க ஸ்காலர்ஸ் அப்படின்னா, ஒரு ஆல்வேஸ் இம்போர்ட்டட், தேவர் நெவர் ஹார்சஸ் வர் நெவர் ஹேட் நோ ஆரிஜின்ஸ் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கு விருத்தமா நம்மளுக்கு எதிர்விதத்துல சிலது கிடைக்குது. We know there are two types of horses from the two. We can, of course, we can segregate horses in many ways. This is one way of segregation. Enna na? 36 boned rib-caged horses and another one 34 boned rib-caged horses are built. In the 34 boned rib-caged horses were found in India. Whereas the 36 boned rib-caged horses were imported from outside. Perhaps from Arabia and the Marinatu. Import panikitanga. எனிவே ஸோ நான் என்ன சொல்ல வந்து எதிர்வேதத்திலும் இது இருக்கு. ஸோ டோன்ட் திங்க் அஸ்வங்கள் பாரத வருஷத்திலேயே இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். பாரத வருஷத்துல இருந்த மத்த அஸ்வத்தை பத்தி இங்க வால்மீகியா சொல்றாரு. ஐ கிவ் அன் எக்ஸாம்பிள், காம்போஜா, பஹ்லீகா, சிந்து தேசம், வனாயு அப்படின்ற இடத்துல இருந்து, பனாயு அப்படின்ற இடத்துல இருந்து இம்போர்ட் பண்ணாங்க தசரதன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி. ஸோ அஸ்வங்கள் மட்டுமா அப்படின்னா இல்ல, அவர்கிட்ட யானைகளும் இருந்தது. மதம் பிடித்த பெரிய பெரிய யானைகள், அந்த மாதிரி நிறைய யானைகள் வச்சிருந்தாங்க தசரதர் ஆர்மியில. அதுல சிலது விந்தியா பர்வத்தத்துல விந்தியா பர்வத்தத்துல பிறந்த யானைகள், சிலது ஹிமாலய பர்வத்தத்துல பிறந்த யானைகள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு வால்மீகி. அது மட்டும் இல்லாம ஐராவதம், புண்டரீகம், அஞ்சன, வாமன அப்படின்னு திக்கஜங்கன்னு சொல்றோம். நாம எட்டு திக்கஜல்ல இது நாலு. இந்த நாலு திக்கஜங்களோட வம்சத்துல வந்த யானைகளும் வச்சிருந்தாங்க தசரதர். There are other varieties of yanai also, elephants. For example, Bhadra, Mandra, Mruga. In the mari different varieties of elephants, you know, Dasharathar, our army. So, in the mari pure breed, mattu illana, there were some mixed breeds also of elephants also in his army. Abdi ni solrar. So, ipdi ipatta oru army vechindu, nama Dasharathar, நல்ல ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லா ஃபோர்ட்ஸ், பிக் பிக் ஃபோர்ட்ஸ் விச் ஆர் என்ட்ரன்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் அயோத்தியாலையும் பெரிய பெரிய டோர்ஸ் இருந்தன, விச் ஆர் நாட் ஈஸிலி சக்கம் விச் ஆர் நாட் ஈஸிலி சக்கம் டு அவுட் சைட் அட்டாக் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாரு அப்படின்னு தெரிய வருது அயோத்தியா சுத்தி. ஸோ இப்படிப்பட்ட தசரதன் இந்திரன் மாதிரி ஆழ்ந்துட்டு வந்தான், அமராவதியை போல தெரிஞ்சது அயோத்தியே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தே வில் கண்டினியூ டு டிஸ்கிரைப் இன் தி எய்த் சர்கா, சாரி இந்த செவன்த் சர்கா. இப்பதான் நம்ம முடிச்சோம் சிக்ஸ்த் சர்கா. செவன்த் சர்கால லவகுசர்கள் வில் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் அபவுட் தி அமாத்யாஸ் ஆர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தசரதன். ஸோ தசரதனோட மினிஸ்டர்ஸ் தர்மசீலரா இருந்தாங்க, சத்தியசந்தரா இருந்தாங்க,
ஒரு நிபுணத்தை ஸ்கில்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்களுக்கு ராஜ்யத்துக்கும் ராஜனுக்கும் என்ன பிடிக்கும், என்ன நல்லது அப்படின்னு தெரிஞ்சு அது ஏத்த மாதிரி நடந்துக்கிறவங்களா இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஸ்வீட் ஸ்பீச் வச்சுதான் ராஜா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ற திறமை உள்ளவரா இருந்தாங்க. அதுல 8 பேர் இம்பார்ட்டன்ட் மினிஸ்டீரியல் கேபினெட் பொசிஷன்ல இருந்தாங்க, போர்ட்போலியோஸ்ல. அந்த 8 பேர் சொல்றேங்க, நோட் பண்ணிக்கோங்க. திருஷ்டி, ஜெயந்த, விஜய, சித்தார்த்த, அர்த்தசாதக, அசோக, மந்திரபால, அப்புறம் விஜய அண்ட் சுமந்திரா அப்படின்னு. இந்த சுமந்திரா அப்படின்றவர் ரொம்ப இம்பார்ட்டன்டான மந்திரி. ஏன்னா ராமாயணத்துலயும் நிறைய இடத்துல அவர் வராரு. அவரோட பேர் நிறைய தடவை நம்ம கேட்க போறோம், நெக்ஸ்ட் ஃபியூ கண்டாஸ்லயும் இருக்கு, ஃபியூ சாப்டர்ஸ்லாம் அது வரப்போகுது. ஸோ இந்த சுமந்திரன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதர் நேம்ஸ் வில் நாட் கம் அகெயின் அண்ட் அகெயின். அதனாலதான் நான் அந்த நேம்ஸ் லிஸ்ட் பண்ணேன், 8 நேம்ஸ் டோட்டல். இந்த 8 பேர் ஆர் இன் மெயின் இம்பார்ட்டன்ட் மினிஸ்டரியல் போர்ட்ஃபோலியோஸ். அது மட்டும் இல்லாம 2 பேர் குலப்புரோகிதரால இருக்காங்க, வசிஷ்டர் அண்ட் வாமதேவர். இவங்க 2 பேர் இல்லாம தேர் ஆர் அதர் ரித்விஜாஸ், அதர் ரிஷிஸ் ஓர் ஆல்சோ அசோசியேட்டட் தசரதன், சுயக்ஞன், ஜாபாலி, காஷ்யப, மார்க்கண்டேய, கௌதம, அப்புறம் காத்யாயன, இப்படி நிறைய பேர் ரித்விஜர்களும் தசரதனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வசிஷ்ட வாமதேவாதிகள் தேவர் சம்திங் லைக் பாலிசி மேக்கர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அதெல்லாமே தசரதர், அவரோட எக்ஸிகூட்டிவ் மினிஸ்டர்ஸ் அவங்க தான் பண்ண போறாங்க. அதை டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் கொடுக்குறவங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்கள, வசிஷ்ட வாமதேவாதிகள் அந்த மாதிரி விஷயங்களை. ஸோ இவங்க மட்டும் இல்லாம தேர் ஆர் அதர் மினிஸ்டர்ஸ் ஆல்சோ ஹூ ஆர் ஒர்க்கிங் அண்டர் தி மெயின் 8 மினிஸ்டர்ஸ். எல்லாருமே வித்வான்சரா இருந்தாங்க, பண்டிதரா இருந்தாங்க, புலவர்களா இருந்தாங்க, ஏபிளா இருந்தாங்க, தக்ஷரா இருந்தாங்க, ஜிதேந்திரியலா இருந்தாங்க. மீன்ஸ் தேவர் ஹேவிங் தி சென்ஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல். பிகாஸ் இந்த நம்ம ஹனி டிராப் எல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா, ஹனி டிராப், மணி டிராப், அது எதுலையுமே விழாத மாதிரி மினிஸ்டர்ஸ் இருந்தவங்க. தே வர் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் வாஸ் ப்ரொவைடட் பை தி கவர்மெண்ட் ஆர் தி தசரதா டு தெம். ஸோ அப்படி இருந்தாங்க. அண்ட் தே ஹேட் வெரி குட் ஸ்பை நெட்வொர்க். அந்த ராஜ்யத்துல மட்டும் இல்லாம அவரோட தேசத்துல மட்டும் இல்லாம வெளியே இருக்க தேசியங்களையும் நல்ல ஸ்பை நெட்வொர்க் வச்சிருந்தாங்க. அந்த ஸ்பை நெட்வொர்க்கு மேலேயும் ஒரு ஸ்பை நெட்வொர்க் வச்சிருந்தாங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு கரெக்டா தெரியும் ஸ்பை நெட்வொர்க் ஒழுங்கா ஒர்க் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு. இந்த ஸ்பை நெட்வொர்க் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நமக்கு தெரிய வருது, உத்தரகாண்டத்துல ஒரு ஸ்பை வந்து தான் நமக்கு சொல்வாரு இந்த ராமரை பத்தி என்ன நினைக்கிறாங்க அயோத்தியவாசிகள் அப்படின்னு. பத்ரா அப்படின்ற ஒரு ஸ்பை தான் வந்து சொல்றாரு. எனிவே அதுதான், அதனாலதான் இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பை நெட்வொர்க் நல்லா வச்சிருக்காங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படின்றது முன்கூட்டியே தெரியும் இந்த மந்திரிகளுக்கு. பிகாஸ் தே ஆர் கலெக்டிங் ஆல் தி இன்ஃபோ அண்ட் டேட்டா ஃப்ரம் ஸ்பை நெட்வொர்க், இந்த கூடாச்சாரிகளை வச்சு. அதனால தே நோ எந்த இடத்துல என்ன எப்போ நடக்க போகுது அப்படின்னு நிறையவே நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்து ராஜ்யத்துக்கு சில சூக்ஷ்மங்கள் இருக்கும், சில சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இருக்கும், அது ரகசியமாவே சீக்ரெட்டிவாவே முடிக்கிற திறமை இருக்கிற மினிஸ்டர்ஸா இருந்தாங்க. எப்பவும் ராஜ்யத்து பண்டாரம் மீன்ஸ் ராஜ்யத்துல இருக்கிற அந்த வெல்த் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு வேலைகளை மட்டும்தான் இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் 4 வருடத்தினருக்கும் இன்ஜஸ்டிஸ் ஆகாத மாதிரி ஒரு நல்ல ஜஸ்டிஸ் சிஸ்டம் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்போ ஒரு ட்ரீட்டி பண்ணிக்கணும், எப்போ யுத்தம் பண்ணணும், அதை பத்தி அந்த அந்த பிலாசபி அந்த 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 ஸ்கில் இந்த மந்திரிகளுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அஃப்கோர்ஸ் பிகாஸ் தே ஹாவ் ஸ்பை நெட்வொர்க், தே நோ நம்ம அட்டாக் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நம்ம இப்போ ரிட்ரீட் பண்ணிக்கிறது வெட்டரா, அது எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேலண்டடான மினிஸ்டர்ஸ் வச்சிருக்காரு நம்ம தசரத். இப்படிப்பட்ட மினிஸ்டரியல் கேபினட் வச்சு தசரத் அவரோட ராஜ்யபாலனை நல்லா செஞ்சுட்டு வந்தார் அப்படின்றதுல 7th chapter முடியுது. 8th chapter நாம பார்க்க போறோம் என்னன்னா, தசரதருக்கு பிள்ளை இல்லை, ஐ மீன்ஸ் ஹீ டசன்ட் ஹவ் சன்ஸ். ஸோ அப்போ டாக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இதுல 2 கருத்து இருக்கு. தசரதருக்கு அப்போ பெண் பிள்ளை இருந்தா அப்படின்னா அது என்னன்னா, சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா தசரதருக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தது சாந்தா அப்படின்றத அவங்கள அடாப்ஷன்ல கொடுத்தாரு. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் அங்கராஜன் ரோமபாதன் கேட்டதுனால சாந்தாவை அடாப்ஷனுக்கு கொடுத்துட்டாரு அந்த ராஜ்யத்துக்கு, அந்த அவனோட ராஜாவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சில பேர் இல்ல
சாந்தா இஸ் நாட் தி டாட்டர் ஆஃப் தசரதன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இந்த குழப்பம் வருது அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சுமந்திரன் நெக்ஸ்ட் சர்க்கத்துல வரப்போகுது, அவர் சொல்றாரு சன்னின்லா ரிஷிசிங்கர் அப்படின்னு சொல்றாரு. தசரதனை பார்த்து சொல்றதுனால யாரோட சன்னின்லா, தசரதோட சன்னின்லா அப்படின்னு எடுத்தா, அப்ப சாந்தாவுக்கு ஹஸ்பண்ட் ரிஷிசிங்கர், அப்ப சாந்தா தசரதோட டாட்டரா தான் இருக்கணும். அப்படி இல்லை, அவர் ரோமபாதன் பத்தி சொன்னாரு முன்னாடி, ரோமபாதன் சன்னின்லா அப்படின்னு எடுத்தீங்கன்னா அப்போ தசரதனுக்கு சாந்தா குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனாலதான் இந்த ரெண்டு கருத்து இருக்கு. பட் எனிவே ஹி டிட் நாட் ஹேவ் சன்ஸ், ஸோ அவர் சன்ஸ் வேணும்னு நினைக்கிறாரு, அதனால அஸ்வமேதம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அவர் அதை யோசிச்சு என்ன பண்றாரு, மந்திராலோசனை பண்ணணும்ட்டு அவங்க மினிஸ்டர்ஸ் கூப்பிடுறாரு. மினிஸ்டர்ஸ் கூப்பிட்டு அவங்க கூட டிஸ்கஸ் பண்றாரு, என்னப்பா நம்ம பண்ணலாமா, புத்திரர்களை பெற்றுக்கிறதுக்கு, மீன்ஸ் புதல்வர்களை பெறதுக்கு, டு பிகெட் சன்ஸ், ஷல் வி டூ தி அஸ்வமேதம், என்னால பண்ணணும்னு நினைக்கிறேன், அது பண்ணலாமா, உங்களோட கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இதே அக்ரி, ஆமா இது பண்றது நல்ல ஒரு இதுதான், நல்ல செயல் நீ சொல்றாங்க, ஆனா இவங்க சொல்றது வச்சு மட்டும் முன்னாடி போக முடியாது, அதனால தென் சுமந்திரன் அனுப்பி நீ வசிஷ்ட வாமாதேவாதிகள் மத்த ரிக்கஜர்களை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க போறாங்க, சுமந்திரன் போய் இல் பிரிங் வசிஷ்ட வாமதேவ கௌதம காஷ்யப இந்த மாதிரி ரித்வஜர்களை கூட்டிட்டு வர்றாங்க, நல்லா சத்கரிச்சு ஆதரிச்சு தே வில் பி ஷோன் தேர் சீட்ஸ். அவங்க எல்லாருமே உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தசரதா வில் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். தசரதா வில்சே, பூஜ்யர்களே, நான் பசங்களை பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அதனால அஸ்வமேதம் யாகம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சாஸ்திரபூர்வமா சாஸ்திரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க தான் இதை நடத்தி கொடுக்கணும், என்னோட விருப்பமும் நடக்கிற மாதிரி நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும் ஏதாவது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வசிஷ்டர் மற்ற ரிஷிகள்லாம் டிஸ்கஸ் பண்ணி இது ஒரு நல்ல டிசிஷன், இட்ஸ் எ வெரி குட் மூவ் அப்படின்னு சொல்றாங்க. ராஜா அவங்க சொல்றாங்க, மகாராஜா யாகத்தை பண்றதுக்கு சாமக்ரிகளை நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம், நீ ஒரு யாகசாலையை உருவாக்கு, அப்படியே யாகத்துக்கு தேவையான ஒரு குதிரை, ஏன்னா அஸ்வமேதம் இல்லையா, அந்த குதிரையும் நீ ரெடி பண்ணிக்கோ, நாங்கள் யாகத்துக்கு ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தசரதன் சுமந்திரன் மற்ற மந்திரிகளாக சொல்வாங்க, இவங்க ஒத்துக்கிட்டாங்களே, ஸோ லெட்டஸ் மேக் ஷுர் தட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கலாம், யாகத்துக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம், வி வில் கெட் ரெடி வித் ஆல் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் அஸ்வமேதம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னாலும் தசரதருக்கு மனசுக்குள்ள ஒன்று ஓடிண்டே இருக்கு, அஸ்வமேதம் யாகம் பண்றது கொஞ்சம் கஷ்டமான செயலாச்சே, இவ்வளோ ஈஸி இல்லையே, எல்லா ராஜர்களும் ஒத்துப்பாங்களா, நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்களா, அண்ட் ஏதாவது தப்பான செயல் நடத்திட்டோம் அப்படின்னா யாகத்துல பாவம் வந்துடும், இட்ஸ் வெரி ரிஸ்கி, இது ராஜ்யத்துக்கும் ராஜனுக்கும் ரொம்ப கேடு உண்டாக்கும், பண்ணலாமா வேண்டாமா, இஸ் இட் ஒர்த் டேக்கிங் தி ரிஸ்க் அப்படின்னு யோசிக்கிறார். ஏன்னா நடுவில் நிறுத்தக்கூடாது, இக்காரணத்துக்கு கொண்டோம், நம்ம சகரனோட ஸ்டோரியில் வரும்போது பாக்குறோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு, அந்த குதிரை காணாம போயிடுது, அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாது, ஸோ அதனால பண்ணலாமா அப்படின்னு மறுபடியும் டிஸ்கஸ் பண்றாரு மந்திரிகள் கூட. ஏற்கனவே வசிஷ்ட மாமாதிகளை ஒத்துக்கிட்டாங்க, பட் ஸ்டில் இ ஹாஸ் பிட் ஆஃப் இந்த ஹிண்ட்ரன்ஸ் இருக்கு மனசுல. அவங்க எல்லாருமே சொல்றாங்க, அவங்க எல்லாருமே ஆஸ்வாசம் கொடுக்குறாங்க, ஹோப் கொடுக்குறாங்க, இல்லை இல்லை கண்டிப்பாக நிறைவேற்றலாம், வி வில் மேக் எவ்ரி அரேஞ்ச்மெண்ட், யூ கேன் டெஃபினெட்லி டூ அஸ்வமேதா அப்படின்னு ஹோப் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரு ராணிகள் கிட்ட போய், ஆஃப்டர் டிஸ்கசிங் ஆல் தீஸ் திங்ஸ் வித் தெம், தென் ஹி வில் கோ டு தி ராணிஸ் அண்ட் டெல் தட் நான் புத்திரர்களை பெறறதுக்காக அஸ்வமேதம் யாகம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கு நான் மந்திரிகளைகிட்டையும் அப்புறம் வசிஷ்ட வாம தேவாதிகளான மற்ற ரித்வேஜர்கள்கிட்டையும் கேட்டு அவங்களோட பர்மிஷன் எடுத்திருக்கேன், தே ஆல் அக்ரி அண்ட் தே ஹவ் கிவன் கிரேட் ஹோப் அண்ட் தே ஹவ் டோல்ட் லெட் அஸ் டூ திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்டு மூணு ராணிகளுக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது, தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டிலைட்டட் டு நோ தட் அஸ்வமேதம் யாகம் பண்ண போறார் நம்ம தசரதர் அப்படின்னு. இதுல இருந்து நமக்கு ஒண்ணு தெரிய வருது என்னன்னா, நான் டிசிஷன் எடுத்தேன் அஸ்வமேதம் யாகம் பண்ணுன்னு, எல்லாரும் ரெடி பண்ணுங்க, எல்லாரும் ஒத்துக்குங்க அப்படின்னு இல்லை. இட்ஸ் பெர்ஹாப்ஸ் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் நமக்கு கிளியரா தெரிய வருது, அவர் நினைக்கிறாரு இருந்தாலும் மந்திரி சபையை கூப்பிட்டு அங்க மந்திராலோசனை பண்ணி அந்த மினிஸ்ட்ரியல் மினிஸ்டர்ஸோட ஒப்பீனியன்ஸ் எடுத்துக்கிறார் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிற வசிஷ்ட வாமதேவாதிகள்கிட்ட போறாரு, அவங்க சொன்ன பிறகும்
மறுபடியும் டவுட் இருந்ததுனால மறுபடியும் டிஸ்கஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் டிசிஷன் இஸ் டேக்கன் அண்ட் தென் ஹி கோஸ் டு ராணிஸ் அண்ட் டிக்ளேர்ஸ் தட் திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி ஹேப்பனிங் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் வெரி குட் வே ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு தெரிய வருது. சும்மா இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு நாம பண்றோம், எடுத்தமா டிசிஷன் எடுத்தமா கூத்தமா அப்படின்னு இல்லை, அது நல்லா நல்லா தெரிய வருது. இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்து ராஜர்கள் அயோத்தியால இந்த மாதிரி தசரதன் இப்படி இருந்தான்றது ஒரு ஒரு கிரேட் திங் நம்ம சொல்லிக்கலாம் வெளியே எடுத்து. எனிவே இதுக்கப்புறம் தசரதன் ஏகாந்தமா இருக்கும்போது இதோட நம்ம எயிட் சரகா முடிஞ்சிச்சு. தசரதன் ஏகாந்தமா இருக்கும்போது சுமந்திரன் வந்து தசரதர் கூட பேசுவார். ஹி வில் டெல் சம் திங்ஸ் அபவுட் அஸ்வமேத யஜ்ஞம் அண்ட் சம் அதர் திங்ஸ். இதுக்கப்புறம் தசரதன் என்ன பண்ணுவாரு, சுமந்திரன் என்ன சொல்வாரு, நைன்த் சாப்டர்ல என்ன இருக்கு அப்படின்றத நாம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இதோட முடிச்சுக்கலாம் இந்த எபிசோட். மங்களா சாஸ்திரபுரை மதாச்சாரிய புரோகமி சர்வைஷ்ட பூர்வை ஆச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம். ஜெய் ஸ்ரீராம்.